டெலிவரி டெலிவரினா இப்போ இங்கே இருக்க சென்னையில் இருக்கிறவங்கன்னாங்கிட்ட பேசணும், நீ ஃபோன் பண்ணி தான் பேசுவ. அந்த மாதிரி இல்லாமல் நீ இங்கேருந்து மைண்டு வழியாக அவன்கிட்ட பேசினீன்னா அது அவனுக்கு உள்ளுணர்வில் நீ என்ன சொன்னீங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுவான், அங்கே சொல்லுவான், அவனுக்கு வரும். அந்த காலத்தில் செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இதை தான் அவங்க வந்து இந்த டெலிபதியில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஆண்டனா மாதிரி ஒரு சில மரங்களை யூஸ் பண்ணாங்க, அரச மரம் இந்த மாதிரி ஒரு சில மரங்களை தெய்வ மரங்களாக வச்சு யூஸ் பண்ணாங்க. தேவகன்னி இந்த மாதிரி மரங்களை பயன்படுத்தினாங்க. ஊருக்குன்னு பொதுவான ஒரு மரங்கள் இருக்கும். அந்த கணவன் எங்கேயாவது போயிட்டான்னா மனைவி போய் அந்த மரத்துக்கிட்ட சொல்லிட்டான்னா கணவனுக்கு அங்கே அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின் விளைவாக அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கண்டுபிடிச்சிட்டு மக்களுக்கு அறிவில்லாத காரணத்தில் ஒரு நம்பிக்கையின் ஏற்பாட்டில் அதை சொல்லிக் கொடுத்து நிறைய எனர்ஜெட்டிக்காக இருந்தனாலும் ரொம்ப உண்மையாக இருந்தனாலும் ரொம்ப நம்பிக்கை உணர்ச்சியோடு இருந்தனாலும் அதை அவங்களுக்கு நல்லா படிச்சுது. இந்த காலத்தில் வந்து அது மூணுமே இல்லாதனால செல்ஃபோனில் பேசுகிறதே கூட உண்மை பேசுகிறானா போய் பேசுகிறானான்னு தெரியாது. நம்ம செல்ஃபோனில் போய் பேசுவோம், நம்ம அன்றாலிருந்து உண்மையு கேட்டுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஃபோனே இல்லாமல் மற்றவங்கள்கிட்ட பேசுகிறது இதில் பெருசாக போய் பேச முடியாது. போய் பேசலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் ரெண்டு பக்கம் இருக்கவங்களும் தெரிஞ்சிருக்கணும். டெலிபதி இனிஷியேஷனும் சரி டெலிபதி படித்தது ரெண்டு பக்கம் இருக்கவங்களும் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இதில் போய் நீங்கள் சொல்கிறது அவங்க புரிஞ்சிக்க முடியும், அவங்க சொல்கிறது. ஒருத்தர் நீங்கள் மட்டும் படிச்சிருந்தேன்னா இங்கேருந்து நீங்கள் செய்தி அனுப்புனீங்கன்னா அவரால் ரிசீவ் பண்ண முடியாது. செல்ஃபோன் இல்லாமல் நம்ம மைண்டை செல்ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுறது தான் இந்த டெலிபதி.